கலைஞரவர்களும் நம்மிடமிருந்து விடைபெற்று சென்றபோது இந்த எளியன் தலையில தலைமை பொறுப்பு சுமத்தப்பட்டது. 50 ஆண்டுகாலம் கழகத்தை எத்தகைய சூழலிலும் வளர்த்து காத்து கலைஞரின் கருப்பு சிவப்பு படையை வழிநடத்தும் பொறுப்பை நான் ஏற்றேன். நான் ஏற்றேன் என்றால் என்னை நம்பி மட்டுமல்ல, உங்களை நம்பித்தான் ஏற்றிருக்கிறேன். நீங்கள் இருக்கின்ற தைரியத்தில்தான் இந்த பொறுப்பை நான் ஏற்றிருக்கிறேன். அன்று முதல் நமக்கு ஏறுமுகம்தான், எல்லோரும் குறிப்பிட்டாங்களே. கிராமப்புற ஊராட்சி தேர்தலில் வென்றோம், நாடாளுமன்ற தேர்தலில் வென்றோம், சட்டமன்ற தேர்தலில் வென்றோம், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வென்றோம். வெற்றி செய்தியை தவிர நமது காதுகளில் வேறு எதையும் நாம் கேட்கவில்லை. அந்த அளவுக்கு வெற்றி கோட்டையாக கட்டி வைத்திருக்கிறோம் கழகத்தை. இந்த 3 ஆண்டு காலம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முன்னேற்றமான காலம் என்பதை முதல் முறை தலைவரானது முதல் இன்று வரை நிரூபித்து வருகிறோம். 2வது முறையும் உங்களின் தலைவராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். உங்களுக்கு பணியாற்ற உத்தரவிடப்பட்டுள்ளேன். இது நீங்கள் எனக்கு இட்டிருக்கக்கூடிய கட்டளை. இந்த கட்டளைக்கு கீழ்படிதல என்னுடைய சிந்தனை. கழகத்தினுடைய 15வது பொது தேர்தல் இது. கிளைக்கழகம், பேரூர் கழகம், ஒன்றிய கழகம், நகரக்கழகம், வட்டக்கழகம், பகுதி கழகம், மாநகர கழகம், மாவட்ட கழகம் ஆகிய நிலைகளில் கழகத்தினுடைய உட்கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்துக்கும் அமைப்பு உருவாக்கப்பட்டு 100,000+ கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளுக்கு வந்துள்ளார்கள். 3 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறைப்படி தேர்தலை நடத்தி வருகிறோம். 15வது கழகத்தினுடைய பொது தேர்தலை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறோம் என்பதில் உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கழகத்தினுடைய பல பொறுப்புகளுக்கு போட்டிகள் இருந்தது, உண்மைதான். போட்டி போடுகிறார்கள் என்றால் பதவிக்காக அல்ல, உழைப்பதற்கு, பொறுப்பேற்று செயல்படுவதற்கு போட்டி போடுகிறார்கள் என்ற வகையில் எனக்கு பெருமையாக இருந்தது. சில சலசலப்புகளை தவிர உட்கட்சி தேர்தலில் அதை பொறுத்தவரைக்கும் தேர்தல் பெரும்பாலும் அமைதியாக நடந்து முடிந்துள்ளது. தலைமை கழகத்தினுடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு தலைமை கழகத்தினுடைய வழிகாட்டுதல்படி கிளைக்கழகம் முதல் பகுதி கழகம் வரையிலான தேர்தல்களை அமைதியாக நடத்திய தலைமை கழகத்தின் சார்பில் அனுப்பி வைக்கப்பட்ட தேர்தல் ஆணையாளர்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சில இடங்களில் வாக்குவாதங்கள், மன வருத்தங்கள் ஆகியவற்றை அமைதியாக சமாளித்து தேர்தலை நடத்தி முடித்து தலைமைக்கு பெருமை சேர்த்துள்ளீர்கள். இது தொடர்பான சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் தலைமை கழகத்தில் அமர்ந்து அதனை தீர்த்து வைத்த நம்முடைய முதன்மை செயலாளர் நேரு, துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா, அமைச்சர் தங்கம் தென்னரசு, நம்முடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி, துணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை ஆகியோருக்கு எனது நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதனுடைய தொடர்ச்சியாக மாவட்ட கழகத்தினுடைய தேர்தல் நடந்தது. ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்தோம், ஒருவருக்கொருவர் தட்டி கொடுத்தோம். மாவட்ட கழக நிர்வாகிகள் பொறுப்புகளுக்கு வந்துள்ளார்கள். அதாவது பொறுப்புகள் தகுதியானவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டு உள்ளன. போட்டி நடப்பது மட்டுமல்ல, விட்டு கொடுப்பதும் ஜனநாயக நடைமுறைகளே ஒன்றுதான் என்றார் நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள். அந்த வகையில் நமது நிர்வாகிகள் நடந்து கொண்டார்கள். மாவட்ட கழக செயலாளர்கள் தேர்தலில் மோதல் நடக்கும், சலசலப்பு இருக்கும்,
Partingala, Timuka, in Vanmure, Kalacharata, in the Yedalam, in the Tudita, Sela Parambari Patrik, Asaila, Manbudandal. Namade Mavata Kalaga Sela Rode, Padavi Portugal, Sumuga Maha, Nadanda Mudinana. Udane Nachi, in the Yedrangipo, Timuka, Veljana Himila, in the Tudang Vitari. என்னை விட உங்களை விட இந்த நாட்டில் சில பத்திரிகைகள் அதிகப்படியான திமுக பாசம் கொண்டு செயல்படுவதை பார்க்கிறோம். சொல்றாங்க ஸ்டாலின் யாரையும் மாற்றவில்லை, ஒரு பத்திரிகை எழுதுகிறது. சிலர் மாற்றப்பட்டுள்ளார்கள் என்று இன்னொரு பத்திரிகை எழுதுகிறது. இதை படிப்பவர்கள் பாவம் தலை சுற்றி கீழே விழுவார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் தான் அடிக்கடி சொல்வார்கள், கருணாநிதி வாழ்க என்றாலும் கருணாநிதி ஒழுக என்றாலும் எனக்கு பெருமைதான். ஏனென்றால் கருணாநிதி என்று சொல்லுகிறார்களே அதுவே எனக்கு பெருமைதான் என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி திமுக பழுத்த மரமாக இருப்பதால் தானே கல்லெறிகிறார்கள். திமுக பழுத்த மரம் மட்டுமல்ல, கல்கோட்டை வேசப்படும் கற்களை வச்ச கோட்டை கட்ட ஆற்றல் பெற்றவர்கள் நாம். நமது கோட்டை மீது கல்வீசினால் கோட்டை பலபெருமை தவிர பலவீனமடையாது. 15வது தேர்தல் என்பது பல மடங்கு பலத்தை நமக்கு கொடுத்திருக்கு. பல்வேறு பொறுப்புகளுக்கு தகுதி படைத்த பல லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்ற மகிழ்ச்சியை இந்த தேர்தல் எனக்கு அளித்துள்ளது. இந்த அரங்கத்தில் இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். புதிய நிர்வாகிகள் பலர் வந்துள்ளீர்கள், பழைய நிர்வாகிகள் பலரும் இருப்பீர்கள். காலம் உங்களுக்கு சில கடமைகளை செய்வதற்காக கொடையாக இந்த பொறுப்புகளை வழங்கியிருக்கிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். நாம் மட்டும் தகுதி படைத்தவர்கள், நம்மை விட தகுதியானவர்கள் வேறு யாரும் இல்லை என்பதால் இந்த பொறுப்புக்கு வந்துவிட்டோம் என யாரும் நினைக்க வேண்டாம். நம்மை போல லட்சக்கணக்கான தோழர்கள் தொண்டர்கள் இந்த தமிழினத்திற்கு உழைக்க சுயமரியாதையை காக்க காத்திருக்கிறார்கள். நாம் பொறுப்புக்கு வந்திருப்பதால் அவர்கள் நம் தோளோடு தோல் நின்று கலப்பணியாற்ற இனமானம் காக்க துணை இருக்கப் போகிறார்கள். எனவே நமது பொறுப்பும் கடமையும் மிக மிக பெரியது, அதனை மறந்து விடாதீர்கள். எந்த பொறுப்பாக இருந்தாலும் அதனை நீங்கள் எப்படி பயன்படுத்துகள் என்பதை பொறுத்தைத்தான் பொறுப்புகள் தொடரும், மறந்துடாதீங்க. கடந்த 10 காலமாக எதிர்கட்சியாக இருந்த போது பணியாற்றியவர்கள் அந்த அடிப்படையிலே சில தொடரட்டும் என்ற தலைமை கழகத்தின் சார்பில் நாங்கள் முடிவெடுத்தோம். அப்பொழுது கூட நம்முடைய முதன்மை செயலாளர் நேரு அவர்கள் என்னிடம் சொன்னார், நீங்க ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டீங்க தளபதி என்று சொன்னார். ஆக இரக்கத்தால் கூட சிலருக்கு பொறுப்புகள் நீட்டிக்கப்பட்டிருக்கலாம். இதன் காரணமாக புதியவர்கள் சிலருக்கு வாய்ப்பளிக்க முடியவில்லை என்பது உண்மைதான், நான் மறுக்கல. அப்படி வாய்ப்பை பெற முடியாதவர்கள் வருந்த வேண்டாம். வாய்ப்பு அவர்களுக்கு மறுக்கப்படவும் இல்லை, அவர்கள் மறக்கப்படவும் இல்லை என்பதை தனித்தனியாக அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் எடுத்து சொன்னதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொறுப்பில் அவர்கள் உட்கார வைக்கப்படவில்லை என்றாலும் கழகத்தை வலிமைப்படுத்தக்கூடிய பொறுப்பு அவர்களுக்குத்தான் அதிகமாக இருக்கிறது. புதிய நிர்வாகிகள் பொறுப்புக்கு வர இயலாத அனைவரையும் அரவணைத்து செல்லுங்கள், அனைவருடைய ஆலோசனையையும் பெறுங்கள். சில மற்ற நிர்வாகிகளோடு ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதில் என்றே கூட நான் சில நேரங்களில் கேள்விப்படுகிறேன். இதைவிட கட்சி துரோகம் எதுவும் இருக்க முடியாது. இப்படி சொந்த விருப்பு வெறுப்போடு செயல்படுவது கழகத்தினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும், அதை நீங்கள் தெளிவாக உணர வேண்டும். கிளைக்கழகம் முதல் மாவட்ட கழகம் வரை பொறுப்புக்கு வந்துள்ள உங்களது அனைவருடைய செயல்பாடுகளும் தலைமை கழகத்தின் சார்பில் கண்காணிக்கப்படும். தொடர்ச்சியாக கூட்டங்கள் நடத்துங்கள். கிளை வட்டக்கழகத்தின் சார்பில் எத்தனை பொது உறுப்பினர் கூட்டங்கள் நடத்துகிறீர்களோ
மாவட்ட மாநகர ஒன்றிய நகர பேரூர் பகுதி கழகத்தின் சார்பில் எத்தனை செயற்கூட கூட்டங்களை நடத்துகிறீர்களோ அதுதான் கழகத்தை வலிமைப்படுத்தும். தலைமை கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்படும் கூட்டங்களை மட்டும் நம்முடைய அமைப்புகள் நடத்தினால் போதாது, தொடர்ச்சியாக பல்வேறு கூட்டங்களை நீங்களே நடத்துவதன் மூலமாக நீங்களே தொடர்ந்து செயல்பட வேண்டும். இதற்கான மினிட் புத்தகங்களை மீண்டும் சொல்லுகிறேன், இதற்கான மினிட் புத்தகங்களை அறிவாலயத்தில் நானே தொடர்பு கொண்டு உங்களை கொண்டு வர சொல்லி பார்க்க போகிறேன். பொறுப்புகளுக்கு வந்தவர்களை முதலாவது செயல்பாடு இதுதான். அதேபோல கழகத்தில் எத்தனையோ அணிகள் இருக்கின்றன, அந்த அணிகளுக்கு மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை நியமிக்க போகிறோம். இத்தகைய அணிகளும் தங்களது அணிகளின் சார்பில் எத்தனை நிகழ்ச்சிகள் நடத்துகிறார்கள் என்பதையும் கண்காணிக்க இருக்கிறேன். இத்தகைய அணிகள் சுதந்திரமாக செயல்படுவதற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள் அவர்களுக்கு வழிவிட்டு அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், மறந்துவிடக்கூடாது. பொறுப்புக்கு வந்த அத்தனை பேரும் செயல்பட வேண்டும். தேரை வலிமையான தோள்களுடன் சிலர் இழுத்து செல்வார்கள், சிலர் சும்மா கையை வச்சிருப்பாங்க. அப்படி சும்மா கை வைத்தபடி உங்களில் யாரும் செல்லக்கூடாது. அனைவரும் சேர்ந்து கழகத்தை வலிமைப்படுத்த முன்னோக்கி இழுத்துச் செல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எந்த ஒரு தனி மனிதரை விட கழகம்தான் பெரிது, கொண்ட கொள்கைதான் பெரிது. இதனை என்னால் நெஞ்சில ஏந்தி செயல்படுங்கள். அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைக்க வேண்டிய காலம் இது. சட்டமன்ற தேர்தலில் வென்று விட்டோம், ஆட்சி பொறுப்புக்கு வந்து விட்டோம் என்று மெத்தனமாக இருக்க முடியாது. பெற்ற வெற்றியை தக்க வைக்க வேண்டும், நிரந்தரமாக தக்க வைக்க வேண்டும். இனி தமிழ்நாட்டு திராவிட முன்னேற்ற கழகம்தான் நிரந்தரமாக ஆளப்போகிறது என்பதில் எனக்கு துளியும் சந்தேகமில்லை. நம்மை விட நாட்டு மக்கள் அதில் உறுதியாக இருக்கிறார்கள். சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இருந்ததை விட கழகத்தின் செல்வாக்கு என்பது பொதுமக்களிடையே அதிகமாக இருக்கிறது. இதுதான் எனக்கு பயத்தை கொடுக்கிறது. கழகத்தின் செல்வாக்கும் என் மீதான நம்பிக்கையும் மக்களிடையே உயர உயர மக்களிடம் பெற்றிருக்கக்கூடிய இந்த நற்பெயரை காப்பாற்ற வேண்டும் என்பதும் இந்த நம்பிக்கையை தக்க வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய சிந்தனையாக இருக்கிறது. சிலப்பதிகாரத்திலே சேரன் செங்குட்டுவன் சொல்வதாக இளங்கோவடிகள் எழுதியிருப்பார், மன்பதை காக்க நன்குடை புறத்தல் துன்பம் அல்லது தொழுகுள் என்கிறார் இளங்கோவடிகள். எது வந்தாலும் பொறுப்பேற்க வேண்டியவன் மன்னன் தான். எனவே பதவியில் துன்பமே தவிர இன்பம் அல்ல என்கிறார் இளங்கோவடிகள். மழையே பெய்யவில்லை என்றாலும் என்னைத்தான் குறை சொல்வார்கள், அதிகமாக மழை பெஞ்சிட்டாலும் என்னைத்தான் குறை சொல்வார்கள். பல்வேறு பக்கங்களிலிருந்து வரக்கூடிய பல்முனை தாக்குதலுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன் நான். ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். மத்திரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இத்தகைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது, யாரிடம் சொல்வது? நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்கக்கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். இது சில நேரங்களில் என்னை தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. என் உடம்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களது செயல்பாடுகள் கழகத்துக்கும் உங்களுக்கும் பெருமை தேடி தருவது போல அமைய வேண்டுமே தவிர சிறுமைப்படுத்துவதாக அமையக்கூடாது. பொது நன்மைக்காக மட்டுமே இதனை நான் சொல்லல, உங்களுடைய நன்மைக்காகவும் சேர்த்தே சொல்லுகிறேன். பொது இடங்களில் சிலர் நடந்து கொண்ட முறையின் காரணமாக கழகம் பழிகளுக்கும் ஏளனத்திற்கும் ஆளானது. இன்றைக்கு நம் வீட்டின் பாத்ரூம் படுக்கறை தவிர அனைத்தும் பொது இடமாகிவிட்டது. பிரைவேட் பிளேஸ் என்று எதுவும் இல்லை. எல்லோருக்கும் மூன்றாவது கண்ணாக செல்போன் முளைச்சிருச்சு. இப்போ
உங்களது ஒவ்வொரு நிமிடமும் கண்காணிக்கப்படுகிறது. எனவே உங்களது ஒவ்வொரு நுழையும் கண்ணியமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் மிக 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 முக்கியமானவர். ஒரு சொல் வெல்லும், அதே போல் ஒரு சொல் கொல்லும். எனவே பொது மேடைகள் மட்டுமல்ல, அடுத்தவர்களிடம் பேசும்போது கூட மிக 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 எச்சரிக்கையோடு பேசுங்கள். நீங்கள் சொன்னதை வெட்டியும் ஒட்டியும் பரப்பி விடுவார்கள். இதற்கு பதில் சொல்வதற்கே நமக்கு நேரம் சரியாகிடும். பிறகு எப்படி மக்கள் பணியை நாம் பார்க்க முடியும்? இப்படி நம்முடைய கவனத்தை திசை திருப்புவதுதான் எதிரிகளுடைய ஒரே நோக்கம். இன்றைக்கு நாம் செய்து வரக்கூடிய சாதனைகளில் குறைகளை கண்டுபிடிக்க முடியாதவர்கள், நமது மக்கள் நல திட்டங்களை பார்த்து மலைத்து கிடப்பவர்கள், கொச்சைப்படுத்துவதன் மூலமாக குளிர்காலையை பார்ப்பார்கள். அதற்கு நம்மவர்களே இடம் தந்து விடக்கூடாது என்பதுதான் என்னுடைய பெருங்கவலை. திராவிட மாடல் என்று சொல்ல இந்தியாவினுடைய கவனத்தை ஈர்த்து விட்டது. அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் தங்களது துறைகளை ஆற்றி வரக்கூடிய பல்வேறு திட்டங்களை திராவிட மாடல் மூலமாக வலிமை பெற வைக்கிறார்கள். எத்தனையோ இரவு பகல் திட்டமிட்டு ஒரு திட்டத்தை தீட்டுகிறோம். பல்லாயிரம் கோடி பணம் அதற்காக செலவு செய்யப்படுகிறது. பல்லாயிரக்கணக்கான அதிகாரிகள் அலுவலர்கள் பணியாற்றுகிறார்கள். நிதிநிலைமை மட்டும் கொஞ்சம் சீராக இருந்திருக்குமே ஆனால் இன்னும் பல திட்டங்களை, 100 திட்டங்களை நாம் தீட்டியிருப்போம். ஒவ்வொரு மனிதரையும் ஏதாவது திட்டம் சென்று சேர்ந்திருக்கு. அந்த அளவுக்கு அனைவருடைய வீடுகளுக்கு நன்மையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இத்தகைய சாதனைகளை மக்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். திமுக ஆட்சி மக்களின் ஆட்சியாக நடந்து வருகிறது என்பதை ஒவ்வொரு தரப்பினிடமும் திரும்ப திரும்ப சொல்லி வாருங்கள். இளைஞரணியின் செயலாளர் தம்பி உதயநிதியினுடைய முன்னெடுப்பு பெருமையோடு சொன்னாங்களே, நாடு முழுவதும் திராவிட மாடல் பாசறை கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. முரசொலியில ஊர் ஊராக நடக்கக்கூடிய அந்த பட்டியலை பார்க்கும்போது எனக்கு மிக 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 மனநிறைவாக இருக்கிறது. இத்தகைய பாசறை கூட்டங்களின் மூலமாக கொள்கை வீரர்களை தொடர்ந்து உருவாக்க வேண்டும். கட்சிக்கு கூட்டம் சேர்ப்பது முக்கியமல்ல, அது கொள்கை கூட்டமாக இருக்க வேண்டும். அதற்கு பாசறை கூட்டங்கள் பயன்பட வேண்டும். இதனால் கழகம் பயன்பெறும். இந்த பாசறை கூட்டங்களுக்கு கழக உறுப்பினர்களை மட்டுமல்ல, நாளை நம் தமிழினத்தை காக்கப் போகக்கூடிய புதிய இளைஞர்களை மாணவர்களை அழைத்து வாருங்கள். அறிவார்ந்த கொள்கை சார்ந்த தலைப்புகளில் உரையாற்றுங்கள். உரையாற்றுவதோடு நின்று விடாமல் இளைஞர்களோடு தனித்தனியாக உரையாடுங்கள். நாம் கொண்டுள்ள கொள்கையின் முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறுங்கள். கொள்கை பகைவர் நாள்தோறும் பரப்புகின்ற பொய்களையும் அவதூறுகளையும் சுக்குநூறாக பொடியாக்குகின்ற இளைஞர் கூட்டத்தை உருவாக்குங்கள். பாசறை கூட்டங்களை பிரம்மாண்டமாகத்தான் நடத்த வேண்டுமா? தேவையில்லை. தெருமுனை கூட்டங்களாக நடத்துங்கள். திண்ணை பிரச்சாரத்தை மேற்கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் வாயிலாக ஒவ்வொரு தனி மனிதரிடமும் பரப்புரை செய்யுங்கள். கழக அரசு செய்யக்கூடிய சாதனைகளை, கழக வரலாற்றை, கழகத்து மீது வன்முகத்தோடு பரப்பக்கூடிய அவதூறுகளுக்கான பதிலடிகளை வீடியோக்கள் மூலமாக, படங்களின் மூலமாக அனைவரிடமும் கொண்டு போய் சேருங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வரக்கூடிய இளைஞர்களுக்கு கொள்கை பாடம் எடுப்பதுடன் பொதுமக்களிடம் கழக அரசின் சாதனைகளை கொண்டு சேர்ப்பதும் அனைத்து நிர்வாகிகளின் முக்கிய கடமையாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் மிக 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 முக்கியமானவை. ஏனென்றால் இது மிக ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு புதுவைக்கு உட்பட்ட 40 தொகுதிகளையும் கைப்பற்றுவதன் மூலமாக அகில இந்திய அரசியலில் முக்கியமான சக்தியாக நாம் திகழ வேண்டும். எந்த வகையிலும் யாரும் மெத்தனமாக இருந்துவிடக்கூடாது. அடுத்து நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலிலும் 100 விழுக்காடு வெற்றியை நாம் பெற இதுதான் அடித்தளமாக அமையும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அடுத்து நடக்க இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக எதையும் செய்யும் பாஜக.
எந்த கீழ்த்தரமான அரசியலுக்கும் போவாங்க. பாஜக மறந்துடாதீங்க. தங்களது சாதனைகளை சொல்வதற்கு எதுவும் இல்லாத காரணத்தினால நம்மை பற்றி அவதூறுகள் மூலமாக அரசியல் நடத்த பார்க்கிறது பாஜக. மதத்தை ஆன்மீக உணர்வுகளை தூண்டிவிட்டு அரசியல் நடத்த பார்க்கிறது பாஜக. அரசியலையும் ஆன்மீகத்தையும் எப்போதும் இணைக்காத மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்பதால் தமிழ்நாட்டில் மூச்சு திணறி கொண்டிருக்கிறது பாஜக. அதிமுகவுடைய கோஷ்டி பூசலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி குளிர்காய பார்க்கிறது பாஜக. அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு கலகலத்து கிடக்கிறது அதிமுக. உறுதியான வலிமையான தலைமைக்கு அந்த கட்சிக்கு அமையாத காரணத்தினால நான்கு பிரிவுகளாக சரிந்து கிடக்கிறது அதிமுக. திமுகவை எதிர்ப்பதை தவிர வேறு எந்த கொள்கையும் அவர்களுக்கு கிடையாது. எந்த காலத்தில் அதிமுக இருந்தது கிடையாது. அதனால்தான் இன்று உணர்ச்சி இல்லாமல் கிடக்கிறது. எந்த கட்சியாக இருந்தாலும் தகுதியான தலைமையும் வலிமையான கொள்கையும் இருந்தால் மட்டும்தான் வெல்லும். அதற்கு எடுத்துக்காட்டாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு திறந்து கொண்டிருக்கிறது. சாதனைகளாக எதையும் சொல்ல முடியாத பாஜகவும் சரிந்து சிதைந்தும் கிடக்கும் அதிமுகவும் தேர்தல் களத்தில் பொய் பரப்புகளை கட்டவிழ்த்து விடுவார்கள். தங்களுக்கு சொல்லிக் கொள்வதற்கு எந்த பெருமை இல்லாத காரணத்தினால நம்மை அவமானப்படுத்த பார்ப்பார்கள். இதனை நாம் எதிர்கொண்டாக வேண்டும். மக்களுக்கு நாம் செய்து கொடுத்த நலத்திட்டங்களின் மூலமாக எதிர்கொள்ள வேண்டும். நமது சாதனைகள் தான் அவருடைய புகார்களுக்கு பதிலாக இருக்க முடியும். நான் செல்லும் இடமெல்லாம் மக்களுடைய முகங்களில் பார்க்கக்கூடிய அந்த மலர்ச்சியை நான் பார்க்கிறேன். 40-40 நாம் தான் உறுதியாக வெல்வோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. முழு வெற்றியை பெற்றாக வேண்டும் என்று நீங்கள் அனைவரும் உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். எனவே நாடாளுமன்ற தேர்தலுக்கான பூத் கமிட்டி அமைப்பதை இப்பொழுதே தொடங்குங்கள். இதற்கான நடைமுறைகள் வழிமுறைகள் தலைமை கழகத்தின் சார்பில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அந்த பூத் கமிட்டிக்குள்ள அனைத்து உறுப்பினர்களும் அனைத்து தரப்பினரும் இடம்பெறக்கூடிய வகையில் அனைவரையும் அரவணைத்து நியமனம் செய்யுங்கள். அடுத்த 2 மாதத்திற்குள்ள இந்த பணியை நீங்கள் முழுமையாக முடித்திருக்க வேண்டும். கட்சி தேர்தல் முடிந்துவிட்டது, நீங்கள் வென்று விட்டீர்கள். அதன் பிறகு மற்றவர்களோட போட்டியோ பொறாமையோ வேண்டாம். நாம் அனைவரும் ஒரு தாய் மக்கள். உதயசூரியின் வெளிச்சத்தால் ஒளி பெற்றவர்கள், பேரறிஞர் அண்ணாவினுடைய தம்பிகள், தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகள் என்ற ஒற்றுமை உணர்வோடு, பேராசிரியர் பெருந்தகவர் நமக்கு ஊட்டியிருக்கக்கூடிய இனமான உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒன்று இல்லாவிட்டால் தமிழ்நாட்டின் நிலைமை இப்போ எப்படி இருந்திருக்கு என்பதை கற்பனை செஞ்சு கூட பார்க்க முடியல. தமிழர்களை தமிழர்கள் என உணர வச்ச இயக்கம், அப்படி உணர்ந்த தமிழர்களை உரிமைக்காக போராட வச்ச இயக்கம், போராடிய தமிழர்களை ஆட்சி அதிகாரத்திற்கு வர வச்ச இயக்கம், தேய்ந்த தெற்கை தலைநிமிர வச்ச இயக்கம், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு இல்லத்திலும் பட்டதாரிகளை உருவாக்கிய அறிவு இயக்கம், இன்று உலகம் முழுக்க வேலைகளுக்காக தொழில்களுக்காக வெளிநாடுகளுக்கு செல்ல காரணமாக ஒரு கட்டுமானத்தை உருவாக்கிய இயக்கம், ஒரு மாநிலம்தானே என்று இல்லாமல் ஒரு நாட்டுக்கான அனைத்து தன்னிறவையும் பெற்றதாக தமிழ்நாட்டை உயர்த்தி இயக்கம், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வில ஒளிவிளக்க ஏற்றி இயக்கம், பெண்ணினத்தை பேராளமை உள்ளவர்களாக ஆக்கி இயக்கம், அத்தகைய இயக்கத்துக்கு நான் தலைவராகவும் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புக்கு வந்துள்ளீர்கள். இதனை விட வாழ்வில் பெருமை என்ன இருக்க போகிறது? இருக்க முடியும்.